Hi and welcome to Tattingz. Parotta and chicken gravy naave generally ellarkum pidikum. Adiliyum hotel style la vazhai ilai parotta வீட்லயே எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு first வந்து ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடுங்க. அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 ல இருந்து 4 லவங்கம், அது கூடவே ஒரு 1 இன்ச் பட்டை, அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி. இது சேர்த்துட்டு இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இத நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கனா இந்த ஸ்பைசஸோட வாசனை வந்து நல்லா வரும். அது நல்லா வரும்போது நீங்க வந்து அந்த ஸ்டவ் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இது தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம கோகனட்டை வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு panல வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவுன தேங்காய் ஆட் பண்ணிட்டு இத நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லைட் பிரவுன் ஆகுது கொஞ்சம் மாறும். அது மாதிரி மாறற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதையும் தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ இதே panல ஒரு 10 ல இருந்து 12 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அத நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அத தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்பைसेस அந்த தேங்காய் அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியா வெச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கான process நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு first ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட ஒரு 2 ல இருந்து 3 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்து கூட உப்பு சேர்க்கும்போது இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதுல வந்து 1 கப் அளவுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் வந்து 500 grams of chicken வந்து ஆட் பண்றேன். இத நான் வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சோ அத சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணுங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பைसेस எல்லாம் கிரவுண்ட் பண்ணி அரைச்சி ரெடியா பேஸ்ட் ஆட்ட வச்சோம்லீங்களா, சோ அத வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த chicken மேல வந்து அந்த மசாலா எல்லாம் கம்ப்ளீட்டா கோட் ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணுங்க. இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அத நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திடலாம். இந்த கிரேவி எந்த கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இத நல்லா இப்ப கொதிக்க விடணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கனா இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போயிட்டு அது வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்து நம்மளோட இலை பரோட்டாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து ஒரு pan எடுத்துக்கோங்க. இந்த panல வந்து வாழை இலையை வந்து 2 சைடும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹீட்ல வந்து இந்த வாழை இலை படும்போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சோ நம்ம பரோட்டா வச்சு அந்த வாழை இலையை மடிக்கும்போது அது கொஞ்சம் கிளியாம வரும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்றோம். இப்போ நம்ம இலை பரோட்டாவோட பொட்டலம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழே ஃபர்ஸ்ட் வாழை இலையை வச்சுக்கோங்க. அது மேலே வந்து ஒரு பரோட்டா வச்சுட்டு அது மேலே குழம்பு ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கனை வச்சுட்டு திரும்ப இன்னொரு பரோட்டாவை அது மேலே வச்சுட்டு அது மேலே திரும்ப குழம்பு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த இலையை வந்து 4 பக்கமா வந்து இப்போ நான் பண்ற மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு கயிறு வச்சியோ இல்ல நார் வச்சியோ உங்களோட கம்ஃபர்ட்டபிலிட்டி எப்படி இருக்கோ நீங்க அதுக்கேத்த மாதிரி இந்த வந்து கட்டிக்கோங்க. இந்த இலை வந்து நம்ம panல வச்சி அது 2 பக்கம் ஃப்ரை பண்ணும்போது பிரிய கூடாது. சோ அதனால தான் நம்ம கட்டறோம். இப்போ நம்மளோட பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ இத வந்து நம்ம தவால போட்டுடலாம். இந்த வாழை இலை பொட்டலத்தை வந்து 2 பக்கம் தவால வந்து திருப்பி போட்டு எடுக்கணும். இத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அப்போ அந்த வாழை இலை வந்து கொஞ்சம் கருகாம வரும். இது 2 பக்கம் திருப்பி போடும்போது நீங்க பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் இந்த வாழை இலை சுருங்கி வரும். சோ அப்போ அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இலை பரோட்டா ரெடி. இப்போ நம்மளோட வாழை இலை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டால வந்து இந்த குழம்பு நல்லா ஊறி இருக்கும்போது அதுவும் இந்த வாழை இலையோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது இது ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்குலாம் பிடிக்கும். See you all in the next video.